எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய பேர் மனோஜ்குமார். நான் இதுக்கு முன்னாடி ஃபயர் சர்வீஸில் ஃபயர்மேனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே படிச்சிருக்கிறதுனால சில ஃப்ரெண்ட்ஸுங்களோட நட்பு கிடச்சிது. அவங்க மூலிமா தான் எனக்கு அந்த ஃபுல் எஃபர்ட் போட்டு எஸ்ஐ கிடச்சிருக்கு. நான் 2019லேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். அப்போது கொரோனா, அதே காரணம் தான், கொரோனானால நின்று போச்சு. அப்போ வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பிசி வந்ததுனால எந்த எக்ஸாம் போக முடியல, என்ன பண்ணுறது, வீட்டு சூழ்நிலனால பிசி எக்ஸாம் எழுதி ஃபயர்மேனாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு சில இடங்கள் கிடச்சிது, அதாவது லைப்ரரி கிடச்சிது. லைப்ரரியில் வந்து படிக்கிற பசங்க கூடிய காண்டாக்ட் கிடச்சிது. அப்போ எனக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன். எனக்கு சும்மா எல்லா டாப்பிக்கும் அப்படியே படித்து திருப்பி திருப்பி படிச்சுட்டு திரும்ப திரும்ப படிச்சுட்டுன்றது, டெஸ்ட் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத எனக்கு நல்லா கை கொடுக்கல. படித்தேன், அந்த கொஸ்டின் பேப்பரை எழுதும் போது 100-க்கு 50 வந்தாலும் சரி, அந்த 50 மறுபடியும் அடுத்த நாள் அந்த கொஸ்டின் எடுத்து வச்சு அந்த கொஸ்டின் பேப்பர் எந்த டாபிக் வந்திருக்கா அதை திரும்ப திரும்ப, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 4 ஆப்ஷனுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப படிக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான் முக்கியமாக காரணம் நான் படித்ததுக்கு. அவரை வீட்டு சூழ்நிலைகள் நினச்சிக்கணும். படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே ஒர்க் பண்ணுறங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சொன்னாங்க. சில பேர் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஒரி பண்ணிக்கூடாது. அதாவது சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, நீ ஏன்டா வந்து இப்போயே சொல்கிறாங்க எஸ்ஐ போய்ட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுவேன். அது என்ன எஸ்ஐபி கஷ்டப்படுவேன், எடுத்த உடனே பிறந்த உடனே ஒரு வேலைக்கு வர முடியும், எனக்கான ட்ரைனிங் கொடுக்க தான் போகிறாங்க, அதை நான் அப்போ வந்து ரெடி ஆகிக்கு தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் யார் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து இந்த கதையில் வாங்கி இந்த கதையில் போட்டுருங்க. எப்படியும் பாசிட்டிவ் திங்க், அவங்களே பாசிட்டிவாக யார் பழகிறாங்களோ அவங்க கூட மட்டும் பழக்க வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கூடையும் பழகாதீங்க. அப்புறம் படிக்கிறீங்க கூட சேருங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.